உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. பை. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த பவரு. மகிழ்ச்சின்ற உணர்வு மட்டும் இல்லைன்னா நம்மளோட இதயம் கூட கலற மாதிரின்ட்டு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம மனசுல ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? For that, can we have our two judges on stage, please? Welcome, Madhu sir. Hi, Usha. Welcome, Baski sir. Hi, Usha. Sir, உங்க ஸ்டைல்ல ஒரு அசத்தலான ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வைங்க. அதாவது ஒரு அம்மா வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. நின்று இப்படியே பார்த்துட்டு, ஏங்க தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு, அசிங்கமாக குண்ட கருப்பாயிட்டேங்க, என்னை பற்றி நல்லதாக ஏதாவது ஒரு உண்மை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. அவர் சொன்னார், உனக்கு வர வர கண்ணு நல்லா தெரியுது. அதாவது அவர் ஆனால் சிங்கமாக இருந்தவர் அப்புறம் அசிங்கமாயிட்டார். சூப்பர் மதன்ஜி, எனக்கு சரியான லீடு ஒன்று கொடுத்தீங்க. நான் சிங்கம் பற்றி தான் பேசணும்னு வந்தேன். வி வெல்கம் ஆ ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். இங்கே நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க ஃபாரினர்ஸு. இதே மாதிரி மலேசியாலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. வந்துட்டு, பாஸ்கீலா, வி ஆர் ஆல் சூர்யா ஃபேன்ஸ்லா, வி வாண்ட் டு வாட்ச் எ சூர்யா ஃபிலிம், எனி போலீஸ் ஸ்டோரி லைக் காக்கா காக்கா. நான் சொன்னேன் கண்டிப்பாக ப்ளீஸ் கோ டு சிங்கம், சூப்பராக நடிச்சிருக்கார் சூர்யா போலீஸான்ட்டு. சரி, இந்த ஹோல் ஃபேமிலி போச்சு அந்த படத்துக்கு. திடீர்னு இன்டர்வல், எனக்கு ஒரு ஃபோனு, வாட் பாஸ்கீலா, வி ஆர் சூர்யா ஃபிலிம் போலீஸ் ஸ்டோரி, இன் திஸ் ஃபிலிம் ஒன்லி லேடி ஃபீமேல் இஸ் போலீஸ். பார்த்தா பெண் சிங்கம் போயிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் யாரு? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒருத்தர். அடிப்படையில் ஒரு டைரக்டர் நடிகராகி சக்சஸ் ஆகலான்னு இன்னைக்கு உள்ள பல டைரக்டர்ஸ் நடிகராகிறதுக்கு ஆரம்பத்திலிருந்து நம்பிக்கை கொடுத்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்தவர் இவர் தான். ரெண்டாவது, டைரக்டராக இருந்த பொழுது இவர் செஞ்ச லூட்டி, இவரோட வந்து படங்களில் உள்ள புத்திசாலித்தனம், அதெல்லாம் ரொம்ப எப்படி பாராட்டப்பட்டதோ, அதே மாதிரி நடிகரான போது எந்த கேரக்டராக இருக்கட்டும், ஒரு கமெடியன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இல்லாட்டி ஒரு வில்லன், எதுக்கு வேணாலும் இவர் பர்ஃபெக்டாக அவர் வந்து அப்படியே பொருந்தினார். ரெண்டாவது, எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், டைரக்டராக இருந்தபோது மிகப்பெரிய டைரக்டர், நடிகராக இருக்கும்பொழுது எதுலேயுமே தலையிட மாட்டார், அப்படியே ஒரு நடிகர் மாதிரி உட்காந்துருக்கார். எந்த புது டைரக்டர் இருந்தாலும் அவங்க சொன்னதை பண்ணுவார், யாராவது கேட்டால் அந்த சீனை டெவலப் பண்ணிப்பார். அவ்வளோ உயர்ந்த மனிதர். ஒரு நேரத்தில் வந்து ரா ஃபிலிம் வாங்குறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு இவரை வந்து மணிவண்ண சாரை புக் பண்ணிட்டு தான் மிச்சதே பண்ணுவாங்க. பேரை தானே சொன்னேன், இதோ ஆளே காட்டுற பாருங்களேன். வெல்கம் மணிவண்ணன் சார். வணக்கம். நீங்கள் பார்க்குறதுக்கு பர்த்டே பாய் மாதிரி இருக்கீங்க. நகைச்சுவை என்னையாண்டியில் நீங்கள் பிஸ்டா, அதனால் மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, அடிக்கடி வரணும் நீங்கள். நன்றி நன்றி. இன்றைக்கி வந்து மதன் பாபு சார், நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு அந்த கண்ணாடியில் பார்த்த கிளவி ஜோக் சொன்னார். ஏன் சார், நீங்கள் வந்து மேடத்துக்கிட்ட சொன்னீங்களா அந்த மாதிரி? ஆனால் மின்சாரத்தினுடைய நிலம் அதுதான், கண்ணாடியில் பார்க்குறேன். ஆனால் அதை நான் இங்கே சொல்லிட்டேன்னா மத்தியானம் சாப்பாடு போக முடியாது. அதனால் டெய்லி நாம் வந்து என்ன உன் கிளாமர் கூடிகிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பச்சை பையன் சொல்லு. ஓகே மதன் சார் அண்ட் பாஸ்கி சார், உங்களுடைய சீட்டுக்கு நீங்கள் போங்க, என்னுடைய ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம்மா. நம்ம நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வழக்கமாக இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறவங்க, பட்டிமன்றத்தில் பங்கேற்கிறவங்க, சிரிப்பை பற்றி பேசுகிறவங்க, சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் விதவிதமாக சிரிக்க தெரிந்த உயிரினம் மனிதனுங்கிற உணர்வு எனக்கு. அது இந்த சமீபத்தில் நடந்த இந்த காமன்வெல்த் துவக்க விழாவில் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு தம்பி, 7 வயசு பையன், தபேலா வாசித்தான். நான் வந்தோன்னே தான் அந்த மதுரை பசங்க அங்கேன்னு கேட்டேன்,
இவங்க ஒரு பாட்டுக்கான ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. இந்த பசங்கள்லாம் வந்து நியாயமாக கௌரவப்படுத்த வேண்டிய பசங்க. இவங்களை கொண்டு போய் அந்த ஸ்டேடியத்தில் விட்டுருந்தா அதெல்லாம் தேவையில்லாமல் போயிருக்கும். இந்திய அரசுக்கு நிறையா வந்து பணம் செலவு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எல்லாம் வான வேடிக்கையும் இவங்க தான், இசையும் இவங்க தான், டயலாகும் இவங்க தான். அந்தளவுக்கு ஒரு ஆற்றலுடன் பசங்க. அது இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குங்களே, இது வந்து கலைஞர்களே உருவாக்குற பிளாட்ஃபார்மாக இருக்குது. அப்புறம் வழக்கமாக வந்துங்க ஷூட்டிங் பார்ப்போம். ஷூட்டிங் என்ன தான் பார்த்தாலும் அந்த படம் பார்ப்போம். படத்தை என்ன தான் பார்த்தாலும் அதை ஷூட்டிங்காக பார்க்குறதுல ஒரு கிக் இருக்கும். ஆனால் அது வந்தால் போர் அடிக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் ஷூட்டிங் போய் பார்க்கணுமா, அது அவுடூராக இருந்தாலும் செட்டாக இருந்தாலும். அந்த மாதிரி என்னை பொறுத்தவரையில் நான் இது நிறையா வார வாரம் இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா வீட்டில் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை வரும். அந்தளவுக்கு இதில் ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு இதில் ஒரு கிக்கு, இது நிகழ்ச்சியை தான் பார்த்துருக்குற ஷூட்டிங் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. நீங்கள் ரெண்டு அவரும் வந்தால் போதும்பாங்க. நான் ரெண்டு அவர் வந்து என்னங்க அப்புறம் வந்து நான் மட்டும் பேசிட்டு போகிறது அவர்றேன். ரெண்டு அவரும் லைவாக அவங்க பண்ணுறத பார்த்து ரசிக்கணும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளரணும். இது இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இது ஓடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு எந்த ஒரு வக்கரம் இல்லை, டபுள் மீனிங் இல்லை, பெண்களை இழிவுபடுத்துறதில்ல, வயதானவங்களை இழிவுபடுத்துறதில்ல, மொத்தத்தில் எல்லாத்தையும் சிரிக்க மட்டும் வைக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்குது. இன்னும் சில பல குரல் நிகழ்ச்சிகளில் வந்து என்னுடைய குரல்லையோ அல்லது இன்னொருத்தருடைய குரல்லையோ வந்து பேசி அவங்கள புண்படுத்துவாங்க. ஆனால் இது அப்படி இல்லாமல் இந்த அமைதிப்படை பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது அவரை தான் நாம் திட்டி எடுத்திருப்போம், ஆனால் அவரே ரசிச்சுட்டு இருப்பார், சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வேற ஒரு ஆள் நினச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி நம்ம தம்பிகளும் பொதுவான ஜோக்குகள் அடித்து நான் தான் அந்த ஜோக்குக்கு காரணமானவன், என்ன தான் அவங்க சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, நான் ரசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் என் சம்சாரம் தெரியோ உன்னை தாயாக சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க நான் நினச்சிக்குவேன். என் சம்சாரத்தை பார்த்து சரி சரி இதெல்லாம் யாருக்கு உனக்கு தான் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அந்த ஒரு பண்பு இதில் இருக்குது. இது நிச்சயமாக வெற்றி வரணும். அப்பப்போ ஓய்வு இருக்கும்போதெல்லாம் இது இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், தேங்க்ஸ் அ லாட். சார், கரண்ட்லி இப்போ என்னென்ன படங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இந்த முதுகெலும்பு முறிஞ்சு போயிங்கம்மா இப்போ தான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு வருடமாக நான் நடிக்கலை. இப்போது தமிழக முதல்வருடைய கதை வசனத்தில் இளைஞன்கிற படத்தில் நடிக்கிறேன். காதலிக்க நேரம் இல்லைங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். மச்சினின்னு ஒரு படத்தில் நடிக்கிறேன். இப்போது ஒரு சின்ன ரோலில் இதில் நடித்தேன், ஜெயம் ரவி படத்தில். இப்போ பழையபடி நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நடமாட ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமாக அடுத்த வருஷம் மிஸ் ஆயிடுறோம். எல்லாமே சரியாகி குட் லக் டு ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ. இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் நிறைய பேர் ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாமா, போகலாம். தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னர் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உலக தமிழர்களை மயில் வைக்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமிகு பார்வையாளருக்கும் நல்லதொரு நன்றி வணக்கத்தை சொல்வதில் மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் நிகழ்ச்சியை என்றைக்கும் போல நகைச்சுவையும் சிந்தனையும் குறையாமல் அள்ளித்தருகிற மரியாதைக்குரிய மதன்பாபு சார்களுக்கும் பாஸ்கி சார் அவர்கள் நன்றி சொல்லிட்டு, சகோதரி உஷா அவர்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு, எல்லாத்திற்கும் மேலாக இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர், நம்ம நிகழ்ச்சிக்கு மிக மிக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர், லொல்லு மித்த எல்லா நகைச்சுவை உணர்வுகளும் அதிக நிரம்பியவர். காரணம், குடும்ப பட டைரக்டர்னு ஒரு சிலர் இருப்பாங்க, ஆக்ஷன் பட டைரக்டர்னு ஒரு சிலர் இருப்பாங்க, ஆனால் எல்லா விதமான திகில் படத்துலையும் அத்தனை படங்கள் இயக்கின ஒரே ஒரு இயக்குனருக்காருன்னா நான் மரியாதைக்குரிய மணிவண்ணன் சாரை தான் சொல்ல முடியும். நிறையா வெள்ளி விழா கொண்டாடின படங்கள் நிறையா இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட திரைப்பட விழா கூட ஐயாவுடைய ஜல்லிக்கட்டு திரைப்பட விழா தான். அந்தளவுக்கு நிறையா வெற்றி படங்களை இயக்குனது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐயாவற்ற ரொம்ப பிடிச்ச விஷயம், தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு தமிழ் மிக்க ஆர்வலர். அதுக்காக என்னுடைய நன்றியும் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். வாழ்க்கைங்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படிவாங்க, லேசாக பிடிச்சா பறந்து போயிடும், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா செத்து போயிடும் அப்படின்வாங்க. அதனால் இலகுவாக பயன்படுத்துறதுக்கு
இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மன ஆறுதலுக்காக இருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா நாம் மண்ணில் வாழ்கிற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கிற நாட்கள் தான் ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை, மகத்தான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறது. ஆனால் தப்பு தப்பாக செஞ்சு விடுறது, உதவி செய்யறோட பார்த்து செய்யணும் பண்ணுவோம், அது நடக்காது. அது நிறைய மாற்றி நடக்கும். இப்போ பஸ்ஸு போயிட்டே இருக்கு, ஒரு ஆள் ஓடியாந்துக்கிட்டே இருக்கார், யோ பஸ்ஸு கிளம்பி வர மாட்டேயா எரு மாட்டு மாதிரி வாயா போயிட்டே இருக்க, ஓடியாந்துக்கிட்டே இருக்கான், கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ளே விட்டார். கரெக்டாக வரமையா அது உள்ளே ஏறினே சப்புன்னு வர ஒரு இருக்கு இருக்குண்ணா. ஏன்னா நான் கடலப்பறி இப்போ வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாந்து என்னையார உன்னை உள்ள தூக்கி விட்டேன். அவன் அளவு அளவுன்ட்டு ஓடியாந்துருக்கான். இப்போ ஏறக்கு தேவரான் போல மாற்றி மாற்றியே பண்ணிவிடுவாங்க. நம்மளாம் நினச்சிக்கிட்டு நீ நிறைய இடத்துல பாருங்களேன், ஒரு உதவி செய்கிற கூட அதில் விளம்பரத்தை பார்க்கல, 5000 ரூபா அன்பளிப்பு தர்றதுக்கு 5 லட்ச ரூபா செலவழிச்சு விழா நடத்துவாங்க நடக்கும். அதை விட டீப்ளேட், எங்கள் ஊர் மாரிமுங்கில் அரசு விட்டு மாரிமுங்கில் திருவிழா ஒரு டீப்ளேட் இருக்கும், அதில் ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார், தானப்பை முதலியார் பேரன் ஆறுமுகப்பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த டீப்ளேட்டை உபயோகமாக வழங்குகிறோம், எங்களுடைய நிரந்தர மோதி 3வது குறுக்கு சேர்ந்து 4வது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல் நம்பர் போட்டிருக்கேன். வெளிச்சத்தை காணும் பூராத்தையும் அழிச்சிட்டு 40 ரூபா டீப்ளேட்டில் 100 ரூபாய்க்கு பெயிண்டில் எழுதியிருக்கானையா, இந்த உதவியை செஞ்சேன்னா நீ செய்யாமல் வந்தேனா செவனேன்ட்டு. அதான் சிலர் சென்மை புத்தி செருப்பு குண்டி அடித்தா கூட போகாத புண்டாய், அவன் திருந்த மாட்டேன் அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க. அது ஒரு கோச்சி, ஒரு ஆள் பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு போல ரோட்டில் இருந்த புள்ள புறம் பிடிங்கி பிடிங்கி தின்றுருக்கேன். என்ன செய்வ அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா, எப்பா அப்படி பசிங்க, நான் என்ன செய்யறது, அட பாவமே அதுக்காக புள்ள வாப்பா திரும்ப வாப்பா என் வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையாக போனேன். இப்படி ஒரு தர்மகர்த்தா இருக்காளே, போய் ஏப்பா அப்படி அங்கே போய் புள்ள புள்ள தின்று, இதை எங்கள் தோட்டத்தில் இதை தின்னு அப்படின்ட்டு ஆறு அங்கே சாப்பாடு கொடுக்க போகணும் சொல்லி ஆவலா போயிருக்கு. அந்த தோட்டத்தில் புள்ள கூட ஏன் அதை அவன் திங்க திங்க மாட்டானா, இந்த உதவி நம்ம கேட்டோமா பண்ணிடுவாங்க. இது இயல்பாக உள்ள குணம். ஐயா வந்து ஒரு நாத்தியவாதி, பகுத்தறிவு சிந்தனை பெரியாருடைய கொள்கையில் அது வேணும். ஏன்னா மாற்றி மாற்றி நம்ம செஞ்சிருவோம், நல்லா கும்புறா தப்பு இல்லை. ஒரு ஆள் பெருமாவில் சுண்டல் வாங்கி தின்றுட்டு அப்படி அங்கே உள்ள எழுத்தாப்புல உள்ள செவத்தில் தொடச்சார், வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான் பாப்புன்னு சொல்லி ரெண்டு கையிலையும் அப்படின்னு மோந்து வைத்தார். மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு 4 தடவை அப்படின்றார். பக்கத்தில் ஒரு 15 பேர் கூடிட்டாங்க, அங்கே ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு போலடா, தனியாக போய் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து 4 பத்திக்குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டுட்டான். அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான், வச்சுட்டு சூடம்னு சொல்லி 3வது வருஷம் அந்த பக்கம் வரார், பெரிய கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி. அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, வேடிக்கையாக சொல்கிற விஷயம் இல்லை, சிலர் அப்படித்தான் செஞ்சுருவோம். கோயிலுக்கே போய் பாருங்களேன், பெரிய கூட்டம், ஒரு சாமி கும்பிடன்றாரு, ஐயா உங்களை சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க, 50 ரூபா கட்டணம் கொடுங்க 2 மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம், நான் ரொம்ப வேகமாக பார்க்கணுங்க அப்போ 100 ரூபா விடுங்க 1 மணி நேரத்தில் காட்டுறோம், உடனே பார்க்கணும் 500 ரூபா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்கே தூக்கிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாமி வரைக்கிட்டு ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தில் அப்படி போயிடுச்சு, அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லோரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்து விவேகானந்தர் இருந்தார், 100 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள் சிற்பமாய் காட்டிக்கிறேன். இது விவேகானந்தர். நித்யானந்தர் என்ன சொல்கிறார்னா, 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் கற்பமாய் காட்டிக்கிறேன். அது போக முடியுமா அந்த பக்கம், அப்படியே அவர் என்ன செய்கிறார் அதுக்கு மாற்றி செய்கிறார், அப்புறம் நம்ம என்னத்தை செய்ய முடியும் பாவம், இப்படி தான் சரின்ட்டு போகிறோம். ஏன்னா ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க, போன வேனு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, உள்ளே யாகம் வளர்த்துருக்கான் பற்றி, அது வேனில் இல்லை எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எடுத்துடாதா பாட்டு கற்பனை இல்லை. சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம்னு காத்திருப்பாங்க, அடுத்த வாரம் திவாலினா இப்போ இருந்தே பட்னியாக கிடக்கும் எழுத்து வாங்கணும் சாப்பிட்றது அப்படி வருது. அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லியை கரண்டிலாம் எடுத்து வைக்க கிடையாது, அப்படி சட்டியோடு கவுப்பாங்க, ஒரு ஆளுக்கு 65 இட்லியை வச்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு வந்துச்சு வர கோவம், உங்கள் விட்டு கோவம் எங்கள் வீட்டுக்கும் கிடையாது, ஆனால் மடனாமா என்ன ஆப்பிரிக்கா காட்டுறேன் பார்த்தேன்யா, ஏமா 65 இட்லியை வச்சுருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுவா, ஒரு இட்லி எடுமா அப்படின்றிருக்கான். அட பாவி 64 திங்கிற அந்த ஒன்றை திங்க மாட்டியாடா, இதில் ஒரு பில்ட்டப்பா. அந்த அம்மா என்னமோ நினச்சி பயந்து இருக்கு, ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வசனம் பேசிருக்கான் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், நீ சில வீட்டில் சாப்பாடு போட்டு சொல்வாங்க, நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட அப்படின்னா பார்க்குறேன் மொத்தமே 4 பேருக்கு தான் இருக்குது, அதை எப்படி மிச்சம் வைப்போம். இன்னும் சில வீட்டில் சொல்வாங்க கேட்டு சாப்பிடுங்க, சும்மா கேட்டு சாப்பிடுங்க, என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு, நீயா திண்டு புறாதரா பூராத்தி அப்படின்றது. கணவர் சாப்பிட்ட தட்டில் சில தான் பெண்கள் சாப்பிடுவாங்க, அது எதுக்குன்னா தட்டு கிளவுற செலவு மிச்சம், ஒரே தட்டு கழுவுனா போதும், இன்னொன்று புழு வச்சு பாயம் பாய்ச்ச விழுந்தால் கூட அவன் செத்து போய் நம்ம பொழைச்சிக்கலாம், இது 2வது ஒரு அர்த்தம், இது பல பேர் தெரியாது. சரி இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சில பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன், ஒரு வாத்தியார் என்ன செஞ்சார், பையனை கூப்பிட்டு சத்து சத்துன்னு அடித்து தூக்கி போட்டு மீச்சு சட்டை கிழிச்சு 15 நிமிஷம் அடிச்சிருக்காரு, அன்பாக இருக்க கற்றுக்க அப்படின்ட்டுருக்காரு. அது இத்தனை அடி அடிச்சுக்கிட்டு அன்பாக இருக்க எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள்,
அப்புறம் மதுவை குடிக்கக்கூடாது, மாணவர்கள் மதுவை குடிக்கிற ஸ்மோக் பண்ணக்கூடாது, முக்கால் நேரம் பாடம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு குமார் சார் குருவாய் சீரட் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சொன்னா நான் சொல்லிட்டேன்னா, ஒரு ஆள் அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தார். அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய செருப்பு அறுந்து போச்சு. அறுந்து உடனே கிட்டு பார்த்துட்டு செருப்பு எங்கே போடுறது அப்படின்னு நண்பர் வீடு பக்கத்தில், டே இது கிடக்கட்டும் நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், ஏன் போடுறேன் உள்ளே கூட போடுறா போயிட்டார். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அதே வழியில் அவங்க தகப்பனார் இறந்து போய் அந்த பக்கம் சுடுகாட்டுக்காக தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நல்ல மழை, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அதே நண்பர் விட்டுட்டு, டேய் பாடி உங்களை வச்சுட்டு போகிறேன்டா, நாளைக்கு வந்து வேணும் அடக்க முடியும், சிச்சி புணத்தை எடுத்து வெளியே போடு சி கருமத்தம். அப்போ செருப்புக்கு கிடைச்ச மரியாதை கூட இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். எதுக்குன்னா இருக்கிற போது மதிப்பானது சொல்லி இல்லாத போது தூற்ற ஆரம்பிச்சிருவான். எதுக்கு இந்த இடத்துல இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நிறையா விஷயம் சொல்லுவோம். அதாவது வாழ்க்கையில் வந்து இப்போ காலை சாப்பாடை கன்னியாகுமரியில் சாப்பிட்டு, மதிய சாப்பாடை மலேசியாவில் போய் முடிச்சுட்டு, இரவு சாப்பாடை சாப்பிட்றது இங்கிலாந்து போகிற அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு, ஆனால் மனித நேயம் பெருகலை அப்படின்றக்காக சொல்கிறது. அதனால் நான் வாழ்க்கை என்பது ரொம்ப கொஞ்சம், அதில் நல்ல வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனால் இந்த நல்ல வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்வோடும் நட்பு பாராட்டி அன்பு குலுக்கி வாழ்கிற வாழ்க்கை உகந்த வாழ்க்கை அப்படின்றத சொல்லி உங்களுடைய மன இறுக்கத்தை போக்குவதற்கு இந்த அசத்து புயல் நிகழ்ச்சி கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. பேர் வைக்கும் போது கண்ணன் கரையன் இருப்பா, அவனுக்கு தங்கபாண்டியன் பேர் வச்சிருப்பாங்க. கண்ண ஒரு கண் இருக்காது, அவன் கமலக்கண்ணன் பேர் வச்சிருப்பாங்க. இப்படி வந்து நம்ம ஊரில் இந்த விபத்து நிறைய இடங்களில் நடக்கும். ஆனால் முத்துக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் தெரியல, முத்துனே பேர் வச்சிருக்காரு. உண்மையிலேயே அவர் ஒரு முத்து, அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சொத்து உங்களுக்கு, உங்களுக்கு மட்டுமில்ல எங்கள் எல்லாருக்கும். அது முத்து கூட வந்து தனியாக கிடந்தா தப்பாக இருந்து இந்த அஷ்டபவதி யாரில் வந்து அதை கோர்த்து கோல்டு கலந்த ஒரு முத்துவாக அவர் இருக்கார். அவருடைய எல்லா ஜோக்குலையும் நான் ரசித்தேன். இந்த சாப்பாடு விஷயம் பண்ணிங்களேன், நானும் கூட ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது பெண்ணடிமையை பற்றியெல்லாம் பேசினாலும் கூட நம்ம சாப்பாட்டை மிச்சம் வச்சதை நம்ம சம்சாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான புதுசில் அப்போ நான் வந்து சம்சாரத்தில், நீ வந்து நான் வரட்டுன்னு வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்ற அப்படின்னா, அது சும்மா ஒரு பேச்சுக்காக. ஆமாம் வேறு என்ன அப்படின்னா, இல்லை இல்லை அதான் சொல்கிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணி நான் சாப்பிட்ட தட்டில் தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் சாப்பிட்டேன், நீ எப்போ வரீங்களோ அங்கே தட்டில் சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிட்டு படுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற பெண்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகி, நீங்கள் சரவணவ வேலை சாப்பிட்றீங்களா சாப்பிட்டுங்க, நான் வந்து இங்கே பர்கர் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிறேன். அந்தளவுக்கு அவங்க டேஸ்ட்டாக மாறி போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து இனிமேல் பெண்கள் வந்து அந்த பழைய தட்டை தேடுவாங்கிற பயமெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. முத்துவை பாதுகாத்து நீங்கள் அவரை வச்சுருக்கணும். அது வந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்காகவும் உங்களுடைய கம்பெனிக்காக மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப வலியோடு இருக்கானுங்க. எங்கே போனாலும் வலி இருக்குது, எந்த நாட்டுக்கு போனாலும் வலி இருக்குது. அந்த வலியெல்லாம் மறந்து சற்று நேரம் சிரித்து அந்த கவலைகளை மறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறவர் முத்து. அவர் வாழ்க வாழ்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.